கொரோனா பெருந்தொற்று உலகெங்கும் முன்னெப்போதும் இல்லாத துயரத்தையும் வேதனையும் உருவாக்கியுள்ளது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார். பெங்களூரு ராஜீவ்காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். இந்த பெரிய கொரோனா சவாலை தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது எதிர்கொள்ள உதவிய நமது மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் ஆகியோர் குறித்தும் நாம் பெருமைப்படுவதாக அவர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு ஏற்ப நமது நாடு கொரோனா தடுப்பூசியை உற்பத்தி செய்தது மட்டுமின்றி அதனை இதர உலக நாடுகளுக்கும் கொடுத்து உதவியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கம் தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது என்றார். சம்பந்தப்பட்ட அனைவரின் ஈடுபாடு மற்றும் பங்கேற்பு இருந்ததால்தான் சுகாதாரத்துறை பரிணமிக்க இயலும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் மருத்துவ சேவை வழங்குதல், நோய் தடுப்பு, நோய் அறிதல், நோய் சிகிச்சை என அனைத்து நிலைகளிலும் மாற்றத்தை சந்தித்து வருகிறது என்று கூறிய அவர், மருத்துவத்துறையின் எந்தவொரு தனிப்பிரிவும் சிறந்த முடிவுகளை தர இயலாது என்றார். கொரோனா பெருந்தொற்று மிக அபூர்வமாக ஏற்படக்கூடிய மருத்துவ பெரிய பிரச்சினை என்றும், இத்தகைய சவால்கள் எதிர்காலத்தில் ஏற்பட்டால் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னணி நிலையை வகித்து சேவை புரிந்து வருகிறார்கள் என்று குடியரசுத் தலைவர் கூறினாா்.